தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர், தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரிய நகரம், மென்பொருள் துறை, தொழில்துறை என பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நகரம் என பல்வேறு சிறப்புகளை கோவை மாநகரம் பெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் என்றாலும் மற்றொரு புறம் கோவை நகரினுடைய மையப்பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தகர குட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 390 குடும்பத்தினர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தகர குட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலானது இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது புள்ளுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களது தற்காலிக குடியிருப்பில் இருந்து வருகிறோம். இந்த உக்கடம் பகுதியில் இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களது குடும்பத்தினர் அங்கு உக்கடம் மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகளுக்காக அங்கிருந்த அவர்களது வீடுகள் இடிக்கப்பட்டது. 2 வருடங்களில் இவர்களுக்கு மாற்று வீடுகள் கட்டித்தரப்படும் என 2019 வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டது. 2019 வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்னர் 2 ஆண்டுகளுக்கு கழித்து தற்பொழுது 5வது ஆண்டை தொடுகிறது. 5 ஆண்டுகளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை இவர்களுக்கான வீடுகள் என்பது இதுவரை கட்டி கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த மக்கள் தற்பொழுதும் இந்த தகர குட்டைகளில் வசித்து வருகிறார்கள். நம்ம அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தகர குட்டைகளில் சுமார் தினமும் கோவை பொறுத்தவரை தினமும் 100 டிகிரி வரை வெயில் பதிவாகி வரக்கூடிய நிலையில் இந்த தகர குட்டைகளில் தான் இவர்களது அன்றாட வாழ்வானது தினசரி இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், நம்ம அவர்களிடம் பேசலாம். மா சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வருஷத்துல வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 18 மாசத்துலயே வீடு கட்டி தரேன்னாங்க. இந்த வருஷத்தோட 5வது வருஷம் ஆக போகுதுங்க, 4 வருஷம் முடியுது. இன்னும் கட்டி தரலிங்க. நாங்கள் பார் மழையில வெயில இங்கேதான் இருக்கிறோங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கு கூட கல்யாணம் இங்கே தான் பண்ணால், குழந்தைங்க இப்போ மாசமாக இருக்கோம், அவங்களும் சேர்ந்து தான் இந்த தகர காட்டால இப்படி இருக்கிறோங்க நாங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த வீடு எந்த அளவுக்கு வசதியாக இருந்துச்சு, இப்போ எல்லா வசதியும் விட்டுட்டீங்க, இப்போ இங்கே எவ்வளோ எப்படி இருக்கீங்க? சின்ன வீடே இருந்தாலும் எல்லா சௌகரியமும் இருந்துச்சுங்க. அங்கே வந்து நிம்மதியாக இருந்தோம். இங்கே வந்து தகர கொட்டால் வச்சுட்டு நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோங்க. ராத்திர வாசத்துக்கு கூட நாங்கள் வெளியே போகாத அளவு இதில் வந்து நாங்கள் இந்த இதில் வந்து அடைஞ்சிருக்கிறோங்க நாங்கள். தற்பொழுது நம்ம அந்த வீட்டை பார்க்கலாம். வீடு 10x10 என்ற அளவில் மிக சிறிய அளவிலான வீட்டில்தான் அனைத்து பொருட்களையுமே வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, ஃப்ரிட்ஜ் உட்பட அனைத்துமே இந்த சிறிய இல்லத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த சிறிய இல்லத்தில் வைத்துக் கொண்டு இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு குடும்பம் முழுவதும் இந்த சிறிய தகர குட்டைகள் தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இருக்கிறவரோட பேசலாம். மா சொல்லுங்க, இந்த கூரை குட்டைகள் இருக்கீங்க, இந்த தகர சீட்டில் இருக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குங்க, வெயிலே பெரிய பிரச்சனையா தான் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு இது இல்ல, எல்லாமே வீட்லயே எல்லாமே அட்டாச் தான், கம்ஃபர்டபுளே இல்ல. இங்க 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இங்க வந்து 2 வருஷத்துல கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா 4-5 வருஷம் ஆயிருச்சு. குழந்தைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? இப்ப கர்ப்பிணி உங்களை மாதிரி கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு சிரமம்? வெளியே தான் நாங்க இருப்போம், வெளியே அந்த இது மாதிரி போட்டு வெளியே தான் உட்காந்துருப்போம். வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது, வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும், அதனால வெளியே தான் நாங்கள் உட்காந்துருப்போம். நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும் தான் வருவோம், வெளியே தான் எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வெளியே தான், இங்கே முன்னாடியே தான் உட்காந்துருப்போம். முதல்ல நீங்கள் இருந்த வீடு எந்த அளவுக்கு வசதியாக இருந்துச்சு, அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க, அந்த வீட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி வித்தியாசத்தை தோணும்? நாங்கள் எல்லா இதுவும் இருந்துச்சு, ஆனால் இங்கே அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, அங்கே எல்லாமே இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம்தான், எதாக இருந்தாலும் வெளியே தான் போகணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதும் ரெஸ்ட் ரூம் போகிறது இது எல்லாமே. இப்போ பாத்ரூம் வந்து எப்படி, ஒரே பாத்ரூமா காமன் பாத்ரூமா எந்த மாதிரி வச்சுருக்காங்க? காமன் பாத்ரூம் இருக்குது பப்ளிக் டாய்லெட்டு, அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆமாம், நைட் டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும், வெளியே தான் போகணுங்க. அங்கே முன்னாடி உக்கடம் போய் பஸ் ஸ்டாப்பில் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும், நைட் இங்கேயே சாத்திடுவாங்க, வெளியே தான் போகிற மாதிரி இருக்கும். போதுமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் மிகுந்த ஒரு சிரமங்களுக்கு மத்தியிலேயே தங்களது வாழ்வை இந்த பொதுமக்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் 18 மாதங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய 5 ஆண்டுகள் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் எதுவும் இதுவரை இல்லாத ஒரு சூழலானது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் நம்முடைய இருக்கார்கள், அவரிடம் பேசலாம். அரசு என்ன சொல்லி இருந்தாங்க, 5 வருஷம் ஆயிருச்சு, நீங்க மனு கொடுத்தீங்களா, திரும்ப நினைவூட்டல் கொடுத்தீங்களா?
கடந்த காலம் ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து இங்கே அப்புறப்படுத்தப்பட்டோங்க. அங்கே வந்து குடியிருப்புகள் வந்து எங்களுக்கு வந்து கட்டித்தரதா அப்படின்னு ஒரு 18 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து குடியிருப்புகள் அதே இடத்துல கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுங்க. இப்போ வரைக்கும் வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்போ கடந்த ஆட்சியில் விடுபட்டு போன பணிகளெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் வந்து ஏதோ பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் அவங்களும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு மிக வேதனையாக இருக்குது. ஏன் இப்போ 2 வருஷத்தில் கட்டித்தரதா சொன்னது இவ்வளோ காலதாமதம் அதுக்கு என்ன காரணம்? அரசு எங்கள் மேலே கவனம் எடுக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு விஷயமா இருக்குதுங்க. வெயில் அடிச்சு வீட்டில் உட்கார முடியாது இல்லைங்க. இன்னும் மழை வந்தால் பெய்யும், தண்ணி வெள்ளம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன். இது குடத்துலேருந்து மாதிரி எங்களுக்கு இங்கே சௌகரியம் இல்லை. குடத்தில் எல்லாத்தான் நல்லா இருக்கிறானா, இங்கே வந்தால் அப்படி ரொம்ப சித்திரவதை போட்டு கிடக்கிறேன். நடந்து ஆஸ்தி கப்பர் கைங்களில் வீங்கி கிடக்கிறது, நடந்து எங்களுக்கு நடக்கிறது மூச்சு வாங்குறது, இவனால என்ன முடியுறது இல்லை. ஒரு ரைட்டர் ஆஸ்பத்திரிக்கு கூட போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. 2 வருஷத்துல கட்டித்தரானாங்க, 5 வருஷம் ஆச்சு. இப்ப கேட்டு முடிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பதில் வரல, இன்னொரு பாக்குறது இல்லைங்க. ஒருத்தர் எங்க குழந்தைங்க போய் அடிக்க ஒரு வீட்டு இவங்களை போய் கேட்கறனால எங்களுக்கு நாங்க போய் கேட்கணும். இப்ப வந்து இப்ப சொல்ற இப்ப சொல்ற இன்னும் சொன்ன பாடம் இல்லை. ஆனா இங்க வந்து பாதி பேர் போய் சேர்ந்துட்டேன். வாழவா பழைக்கிற பசங்கள்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து அந்த மலையில் மாறிச்சு. குழந்தைகள் வயசானவங்களும் அவங்க கூட கொஞ்சம் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் போறாங்க. ரொம்ப சீரியல் பட்டு கிடக்கு நாங்க இங்க. எப்ப இந்த இடத்த விட்டு நாங்க போகணும்னு காத்துட்டு கிடக்கு. இன்னும் ஒரு பதில் சொல்லாம இருக்கிறாங்க. வெளிய போறதுக்கு பயமாகுது. நாங்க இதுல வந்துட்டு ரொம்ப வெயிலுக்கு இதுக்கு கிடக்குறோம். வெளியே போகணும் பாத்ரூமுக்கு. அது நைட்ல ஜாமில் வச்சு கால வச்சு போகணும்னு எப்படி போறதுங்க? போறதுக்கு பயமாகுது. என் பேர் தீபிகாங்க. முதல்ல இருந்த வீட்டில் நிறைய நல்லா வசதிகளாக இருந்துச்சுங்க. தண்ணி எல்லாம் சௌகரியமாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து தண்ணியும் சௌகரியம் இல்லைங்க. தண்ணி குடிக்கிறக்கே முடியாதுங்க. சப்புன்னு இருக்குங்க. நல்ல தண்ணியே வரது இல்லைங்க. மழை வந்தால் இங்கே தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. பூரா குளித்தண்ணி பூரா மேலே வந்துடுதுங்க. இங்கே போதுமான வசதியாக எங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. வெயிலில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு முடியறது இல்லைங்க. குழந்தைங்கன்னா வீட்லேயே இருக்கிறது இல்லைங்க. வெயிலாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது அப்படின்ட்டு வெளியே தான் போகிறாங்க. வெயில தகர சீட்ல எல்லாம் உட்கார முடியல. பூரா புண்ணுக பசங்களுக்கு பூரா வேர்க்குருக. பசங்க வீட்லயே இருக்கிறது இல்லைங்க. அங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு விளையாடுறக்கே தான் போறாங்க. வீட்லயே இருக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குங்க வசதிகள் இங்க பதவி பாத்ரூம் வசதி இதெல்லாம் இருக்குதா வீட்டுல பாத்ரூம் எல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு நிம்மதியா சாப்பாடு கூட ஆக்க முடிய மாட்டேதுங்க. ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் சார். அவங்களுக்கு பொம்பளைக்கு ஆம்பளை கூட இங்கிருந்து போனோம். ஒரு 200 ரூபா கொடுத்து ஆட்டால தான் போயிட்டு வரணும். ஆட்டால தான் வரானுங்க. ரொம்ப சிரமம் தாங்க சார். இந்த தண்ணி ஏறிச்சுன்னா இந்த பொலி இந்த கழிப்போட தண்ணி பூரமா மேலே ஏறிக்க நிம்மதியாக உட்கார கூட முடிய மாட்டேங்க. இங்கேருந்து பூரா சேருதாங்க. ரொம்ப கஷ்டம்தாங்க சார். மழை வந்தானே தூங்க முடியாது. சட சடன்னு உழுகுதுங்க. வெயில் வந்தானே இருக்க முடிய மாட்டேதுங்க. பூரா கையும் பூரா பாருங்க. பூரா இந்த வெயில் வந்து பூரா புண்ணுக்குதாங்க. ரொம்ப சிரமம் சார். வேலைக்கு போக முடிய மாட்டேதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம இங்கே வந்தோடனே ரொம்ப சிரமம்தாங்க சார். பழைய வீட்டில் நிம்மதியான ரூம் இருந்தால் நிம்மதியாக இருந்தேன் சார். எந்த கஷ்டமெல்லாம் வெளியே இருந்துச்சு நல்லா நீட்டாக இருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப சிரமம் தாங்க சார். இந்த தகர்கோட்டையிலேருந்து எங்கள் ஆளுங்க வந்து ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சார். என் பேர் முருகன் சார். என் பேர் வெள்ளிங்கிறீங்க.
நான் கிட்டத்தட்ட சிஎம்சி காலனியில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே வந்து எங்கள் தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வந்துருக்கோம் இடம். அந்த இடத்துல வந்து நாங்கள் துல்லியமான எல்லா வசதி வாய்ப்போடு குறைந்தபட்ச 4 ரூம்பா இருந்தாலும் கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போது அரசு வந்து பாலம் பணிக்காக வந்து எங்களை வந்து அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தல வந்து எங்களுக்கு வந்து 18 வீடு கட்டித்தரதா அப்படிங்க சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில். அந்த வாக்குறுதி வந்து அவங்க வந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைவேற்றலை. ரெண்டாவது, இப்போ ஆட்சி மாற்றம் ஆனது பின்னாடி சரி இவங்களாவது ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது வரைக்கும் இவங்களும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. எங்களை வந்து வாக்கு வங்கிக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. பெரும்பாலுமாக நாங்கள் இங்கே இருக்கிற வந்து அறிஞர் மக்கள் தான் குடியிருக்கிறோம். அதனால் வந்து எங்களை வந்து கண்டுக்கிறது எங்களோட பிரச்சனையை கேட்குறது கூட இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அவல நிலையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ என்ன செஞ்சு கொடுக்கணும், உடனடியாக அரசு என்ன வாக்குறுதி கொடுத்து என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து விரைவாக எங்களுக்கு வீடு கட்டி அவங்க அரசு சொன்ன இடத்துல எங்களுக்கு வந்து விரைவாக வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். எங்களுக்கு பொருளாதார சிக்கலே இங்கே பெரிய சிக்கலாக இருக்குதுங்க. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுமானாலும் 100 வேணும். அந்த நிலமையில் வந்து நாங்கள் இருக்கோம். 100 வருமானம் சம்பாரிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த உடல் உழைப்பு வந்து அதிகமாக நாங்கள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க. அந்த 100 சம்பாதிச்சுட்டு ஆட்டோ கொடுத்துட்டு வந்தால் இங்கே சாப்பாடுக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க. தமிழக அரசு உடனடியாக இந்த தூய்மைப் பணியாளர்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், 2 தங்களுக்கு மாற்று வீடுகள் கட்டிக் கொடுப்பதாக சொல்லி ஏற்கனவே இருந்த வீடுகளை அரசு இடித்திருக்கக்கூடிய நிலையில் 5 ஆகிறது. ஆனால் தற்பொழுது வரை வீடுகள் புதிதாக வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் கூட இதுவரை நாட்டப்படாமல் இருப்பது இந்த பகுதி மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய 390 தூய்மைப் பணியாளர்களது குடும்பத்தினருக்கும் உடனடியாக வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களது கோரிக்கையாக இருக்கிறது.